நாளை முதல் முழு ஊரடங்கு நடைமுறைக்கு வரவுள்ள பகுதிகளில் பொதுமக்களின் வசதிக்காக அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் இன்று மட்டும் பிற்பகல் 3 மணி வரை திறந்திருக்க அனுமதிக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை, கோவை, மதுரை ஆகிய மாநகராட்சி பகுதிகளில் நாளை முதல் 4 நாட்களுக்கும் சேலம், திருப்பூர் மாநகராட்சிகளில் நாளை முதல் 3 நாட்களும் முழுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. இது தவிர திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் முழு ஊரடங்கு நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் வசதிக்காக இன்று மட்டும் மளிகை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் பிற்பகல் 3 மணி வரை திறந்திருக்க அனுமதிக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். பொதுமக்கள் பொருட்களை வாங்க செல்லும் போது சமூக இடைவெளியை பின்பற்றி முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.